हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு தேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதிக்கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவகூதியின் புலம்பல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்று प्रेक्षयित्वा भुवो गोलं पन्त्यै व्यावन् स्वसंस्थया बहु आश्चर्यं महायोगी स्व आश्रमाय नियवर्तत वर्ड् बै वर्ड् मीनिङ्ग् प्रेक्षयित्वा काट्यपर भुवः अण्डति गोलम् उलग उरुै पन्त्यै அவர் மனைவிக்கு யாவான் மிகுதியாக ஸ்வசம்ஸ்தையா ஏற்பாடுகளுடன் பகு ஆச்சரியம் பல அற்புதங்கள் நிறைந்த மகா யோகி சிறந்த யோகியான கர்த்தமர் ஸ்வ ஆசிரமாயா அவர் சொந்த துறவு மாடத்திற்கு அதாவது அவருடைய ஆசிரமத்திற்கு நியவர்த்தத திரும்பினார் டிரான்ஸ்லேஷன் கர்த்தம முனிவர் அவருடைய மனைவியான தேவகூதிக்கு இந்த பிரபஞ்சத்தின் உலக உருண்டை அதன் வேறுபட்ட அமைப்புகள் பல அற்புதங்கள் நிறைந்திருப்பதை காட்டிய பிறகு சிறந்த யோகியாகிய அவர் தன்னுடைய ஆசிரமத்திற்கு திரும்பினார் பர்பட்பை சிலபிரப்பா அஜய் சிலபிரப்பா எல்லா கோள்களும் அதாவது எல்லா கிரகங்களும் இங்கு கோல் உருண்டை என்று வர்ணிக்கப்படுகின்றன ஒவ்வொரு கிரகமும் உருண்டையானது ஒவ்வொரு கிரகமும் வேறுபட்ட இருப்பிடமாகும் சிறந்த சமுத்திரத்தில் உள்ள தீவுகளை போன்றது கோள்கள் சில சமயம் தீபம் அல்லது வருஷம் எனப்படும் இந்த பூமி கோல் இந்த பூமி பாரத வருஷம் என அழைக்கப்படுகிறது இந்த பூமி கோலம் பாரத வருஷம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இது அரசன் பரதனால் ஆட்சி செய்யப்பட்டது இந்த பதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மற்றொரு குறிப்பிட்ட குறிப்பிடத்தகுந்த சொல் என்னவென்றால் பகு ஆச்சரியம் பல அற்புத பொருட்கள் என்னும் பொருளை தருவது வேறுபட்ட கோள்கள் அண்டத்தின் எட்டு திசைகளிலும் பரவியுள்ளன என்பதை குறிக்கிறது ஒவ்வொன்றும் அதில் அற்புதமானது ஒவ்வொரு கிரகமும் அதாவது ஒவ்வொரு கோலும் குறிப்பிட்ட தட்பவெப்ப பாதிப்புகள் குறிப்பிட்ட உயிரின வகைகள் மற்றும் பருவங்களின் அழகுடன் எல்லாம் முழுமையாக நிறைந்தது பிரம்ம சம்ஹிதையில் இதுபோன்றே குறிப்பிடப்பட்டு உள்ளது விபூதி பின்னம் என்று ஒவ்வொரு கோலிலும் வேறுபட்ட செல்வ வளங்கள் உள்ளன ஒரு கோல் மற்றொரு கோல் போல் இருக்க இருக்க எதிர்பார்க்க முடியாது அதாவது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தைப் போல் இருக்க எதிர்பார்க்க முடியாது கடவுள் அருளால் இயற்கை விதியால் ஒவ்வொரு கிரகமும் வேறுபட்டு உருவாக்கப்பட்டுள்ளது வேறுபட்ட அற்புதமான அமைப்புகளை கொண்டது எல்லா அற்புதங்களும் கர்தம முனிவர் அவர் மனைவியுடன் பயணிக்கும்போது அவரால் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கப்பட்டன ஆனாலும் அவரால் தன்னுடைய எளிய ஆசிரமத்திற்கு மீண்டும் திரும்ப வர முடிந்தது அவர் ஆசிரமத்தில் அதாவது துறவு மாடத்தில் வாழ்ந்தாலும் அவர் அறிவார்ந்த யோகத்தால் எதையும் செய்யவும் எங்கும் செல்லும் ஆற்றலும் கொண்டிருந்தார் என்பதை அவருடைய இளவரசி மனைவிக்கு காட்டினார் இதுவே யோகத்தின் முழுமையாகும் அமரும் நிலைகளை காட்டுவதால் மட்டும் ஒருவர் முழுமையான யோகியாக முடியாது அம்மாதிரி அமரும் நிலைகளால் அல்லது தியானம் எனப்படுவதாலும் விளம்பரப்படுத்துவதைப் போல ஒருவர் பகவானாக முடியாது தியானத்தின் சில கேலி கூத்தாலும் அமரும் நிலைகளாலும் ஆறு மாதத்தில் கடவுளாக முடியும் என்று முட்டாள்கள் தவறாக நம்ப வைக்கப்படுகிறார்கள் இங்கு முழு யோகிக்கு ஒரு சான்று அந்த முழு யோகி அண்டம் முழுவதும் அதாவது பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்ய முடிந்தது அதுபோல வானவெளியில் பயணம் செய்த துர்வாச முனிவர் பற்றிய வர்ணனையும் உள்ளது இங்கு இந்த ஸ்லோகத்தில் கர்த்தம முனிவர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்வதை பார்க்க முடிந்தது உண்மையில் முழுமையான யோகியால் அதை செய்ய முடியும் ஒருவர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பயணம் செய்து கர்தம முனிவர் போல அற்புத செயல்களை காட்ட முடியும் என்றாலும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அவரை ஒப்பிட முடியாது ஏனென்றால் அவருடைய ஆற்றலையும் எண்ணி பார்க்க இயலாத சக்தியையும் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது விடுதலை பெற்ற ஆத்மாவால் ஒருபோதும் அடைய முடியாது அதாவது பகவானுடைய எண்ணற்ற ஆற்றலையும் எண்ணி பார்க்க முடியாத சக்தியையும் பந்தப்பட்ட ஆத்மாக்களாலும் விடுதலை பெற்ற ஆத்மாக்களாலும் ஒருபோதும் அடையவே முடியாது கர்தம முனிவரின் செயல்களால் அவருடைய எண்ணிறந்த அறிவார்ந்த அறிவாற்றலையும் மீறி அவர் பக பகவானுக்கு பக்தனாக இருந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதுவே ஒவ்வொரு உயிர்பொருளின் உண்மை நிலையாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவகுதியின் புலம்பல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்றுடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது